முதல் முறையாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய விதமான விஷயங்கள் நடந்துச்சு. எதுவுமே புரியாமல் ஒரு குழப்பமான மனநிலையோடு அன்னைக்கு அந்த இடத்துலேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்தோம். அதுக்கப்புறம் சரியாக ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் எனக்கு கிடைச்ச இந்த ஃபோன் ஃபுட்டேஜ். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபுட்டேஜ் தான் என்னை இந்த இடத்துக்கு மறுபடியும் வர வச்சுது. ஆனால் இந்த முறை மறுபடியும் நான் இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் விரும்பினேன். அட என்ன செப்பணும் ஏமன் செப்பணும் அட ஒக்க விதங்க ரெண்டு மூணு நாலு உண்டாயி அதே விதங்க ஒக்க டெலிவரி ஆமாம் அனுக்கோன காரணால வல்ல சனிப்பிந்த அக்கட அண்டே கடுப்பு தோண்டா கடுப்பு தோண்டாமா சனி கடுப்பு தோண்டாமா சனிப்பிந்த காக்க அக்கட பாப்ப கூட ஆத்மலாக தூதாது இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண் விட்ட சாபத்தினால தான் இந்த இடமே அழிஞ்சு போனதா சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அங்கே இருக்க கர்ப்பிணி பெண்ணோட ஆன்மாவை பயன்படுத்தி நிறைய விதமான பிளாக் மேஜிக் பில்லி சோனி மேவல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஃபுல் நம்பர்ஸ் வச்சாரு அப்படின்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் லேட்டாக ஆயிடுச்சுன்னா அக்கட ஆனால் 4-5 லாட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கேண்ணா மேபி 5 நம்பர்ஸ் அப்படி இந்த இடத்த பற்றி விசாரித்தப்ப நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. கைஸ் அந்த லாஸ்ட்ல ஏதோ இருக்க மாதிரி தெரியுது என்னன்னு தெரியல சரியா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல தான் வந்து எங்க எல்லாருக்குமே ஏதோ நடந்துச்சுன்னு சொன்னா அதே மாதிரி அந்த இடத்துல தான் வந்து கேமராவும் தொலைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளோர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஆனா கேமராவோ இல்ல எதுவும் கிடைக்கிறதுக்கான ஒரு தடையும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது ஆபத்துன்னு நினச்சி அப்துல் அங்கேருந்து கிளம்பும்போது கீழே பெஞ்ச் மேலே மிஸ் ஆன எல்லா கேமராவும் இருந்திருக்கு. நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் அப்படியே டப்பு பின்னாடியே வந்துடுங்க. நம்ம வச்ச நைட் விஷன் கேமரா எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. சொல்ல வந்துட்டேன் முதல் விஷயமா நாங்கள் மூணு இடத்துல மூணு நைட் விஷன் கேமரா வச்சுருந்தோம்ல அதை செக் பண்ணோம். கைஸ் என்னை சுற்றி சுற்றி அந்த உருவம் பார்க்குது எங்கிட்டலாம் என்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்குற மாதிரியே தோணுது. பசங்க வேறு குரூப்பில் திட்டிகிட்டு இருக்காங்க ஏன்டா போன அப்படின்னு எதுவும் நிற்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு நிமிஷம் நெரிஷனில் தெரியும் நினைக்கிறேன் கண்ணாடியெலாம் இருக்குது. அதான் என் கூட இருக்காரு என்னால் எதுவும் பண்ண முடியாதுண்ணே. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் தெரியல. ரூம்லேருந்து புறப்பட்டு வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் வந்திருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நெகட்டிவ் அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். Hey.
என்ன சரத்துது யார் யாது என்னையா பாக்குற சரத்து இரியா ஏதோ எழுதியிருக்க அதுல தெலுங்கு மாதிரி இருக்கு. தெலுங்கு மாதிரி இல்லை தெலுங்கே தான் சரத்து. ராகுல் வெளியே உட்காரடா ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேன். அம்மா இந்த மூணு பேப்பர் தான் இருக்கு டாக்ஸ் எடுத்துக்கோ. ஏ பாட்டு ஜாக்கிர என்னையா நடக்குது இங்கே இங்கே பாரு. ஆமாம் இங்கே இருக்கு சரத்து ஏதோ நம்பர்லாம் போட்டிருக்கு 27 38 40. பாரு பாரு வேறு எதுனா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பாரு நம்பரில் என்னமோ கரெக்டான இடமா பார்த்தா உட்கார வச்சிருக்கு. இரு 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 ராகுல் இங்கே குத்திருக்கான் பாரியா. டார்ச் வா வா எவனும் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே போட்டிருக்கப்பட்டிருக்கு. இப்போ பாரு எத்தனை ஆணி இருக்குது பாரு சரத்து வேணுன்ட்டு ட்ராப் பண்ணி இங்கே கொண்டு வந்துருக்குது. வா வா போகலாம் கே போகலாம் ராகுல் எழுந்துரு எழுந்துரு அப்படியா நான் முன்னாடி போகிறேன்டா பின்னாடியே வாங்க எப்படியாவது சேஃபாக கீழே போயிடலாம் அவ்வளோதான். தெரிஞ்சு இவன் அது எதுவுமே பண்ணல. ஏன் சாக்கு நீ தான் சொல்லணும் ராகுல் என்ன ஆச்சுன்னு. சரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரெஸ்ட் தேவை. சரி மேடம் அவன் தண்ணி தெளிச்சு ஒன்று மூஞ்சில ஓகே ஓகே வந்துட்டோம் கீழே வந்துட்டோம். அப்துல் அப்துல் நேன் ஒரு ஃபோட்டோஸ் பம்பிஸ்தான் நிக்கோ அது தெலுங்கு தெலுங்குலாக அனுப்பிஸ்தாய் அது அதுக்கு దానికి ఏం మీనింగ్ అని చెప్తావా నేను ఇప్పుడు ఫోటో చేంజ్ చేస్తాను సరే చేంజ్ చేయనా ఎల్ల కనెక్టం పోయింది ఇది ఎదురుపద్దా నా వంద ఈ దట్ల జిన్నాల ప్రాసెస్ பண்ணப்பட்டவங்க நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்கலாம் அவங்கள பயன்படுத்தி அந்த ஜின் தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அடைஞ்சுகுமா இன்குளூடிங் செக்ஸ் ஐயோ ஃபுட் அதுக்கு என்னெல்லாம் மனுஷங்க மூலியமாக அடையணும்னு தோணுதோ அதெல்லாம் அடைஞ்சிக்குமா. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அதே மாதிரி தான் பத்தம் பட்ட அப்போ எங்களுக்கு என்னன்னு தெரில அப்பயும் நாங்கள் ஒரு பொம்பளை தான் பத்தம் பட்ட அவங்க வந்து டிரான்ஸ் மாதிரி இருந்தாங்க. சிவா வாங்க இரு அப்துல் கலாம் செப்பு அப்துல் ஆ செப்பு அப்துல் ప్లీజ్ చెప్పండి నా మీది కోపమా మీకు உங்களுக்கு ஏதாச்சும் என் மூலியமா உதவி தேவைப்படுதா உங்க ஆன்மா சாந்தி அடைய என் மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா மீரு ஆன்மா சாந்தி அவ்வாலன்ட்டு ஏமேனா ஹெல்ப் செய்யலா
எஸ். உங்களோட அஸ்தி இன்னும் இங்கே தான் இருக்கா? மீர் அஸ்தி இக்கட்னே உண்டா இந்த பில்டிங்லோ? ஆமாம், அழுவ சவுண்டும் கேட்குது எங்கேயோ. பறக்கிறது பற்றி எழுதி இருக்காங்களா? ஆ, நெக்ஸ்ட்டு ஜின்ன பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பறக்கிற ஜின்ன சகாயம் உதவி ரத்தம் என்ன? ஓகே ஓகே அப்துல். ஓ அப்துல், நேன் ஒரு 5 நிமிஷத்துல கால் చేస్తాను. இக்கட ஒரு பெரிய சீன் ஆயிంది. நேன் இப்போ கால் చేస్తాను. ஓ ஓகே ஓகே, நேன் இப்போ பில்ஸ்தான். நான் லோக்கல் ராவாலி, கொஞ்சம் மில்க் காவாலி மா கூட. நேன் கால் చేస్తాను. வெயிட். அதுக்கு இன்னும் அர்த்தம் கேக்குறப்போ உதவி ரத்தம் என்னன்னு எழுதி இருக்கான். சரத்து, நீ ராகுல் கிட்ட போனில்ல, ராகுல் கிட்ட போகும்போது எப்படி பிஹேவ் பண்ணுச்சு? உன்னைய கொல்ற மாதிரி வந்துச்சா இல்ல அட்டாக் பண்ற மாதிரி வந்துச்சு? சொல்லு. நான் அப்படி அந்த ரூம் கிட்ட போனப்ப ஒரு செம்மையிட்டா இருந்துச்சு. அப்படியே நெஞ்சு வெயில் எழுந்துச்சுன்னா நான் என் பாடி தனியா பார்த்தேன். அது என் நெஞ்சு என் உடம்பு இழுத்து அப்படியே உடம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நான் போகிற மாதிரி இல்லை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் இதே மாதிரி நடந்துச்சு, ஆனால் போயிட்டோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்காமே போயிட்டோம். இன்றைக்கி நான் விட போகிறதில்ல, எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். பயாஸ் வச்சிடலாம். நேனு மீர் அத்தினி தீஸ்கொன் வெళ్ళి మీకు మోచం ఇస్తాను. నేను ఏనవదు, బట్ నాకు తెలిసిన వాళ్ళు ఉన్నారు. என்னால் உங்கள் ஆன்மா சாந்தி அடைய வைக்க முடியலனாலும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சடங்கு பண்ணி உங்களோட ஆன்மா சாந்தி அடைய கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நீங்களும் உங்களோட குழந்தையும் நிம்மதியாக சொர்க்கத்தில் போயிட்டு வாழலாம். இங்கே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அழுகிறது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. நாக்கு நின்ற கஷ்டமாக உந்தி மீர் ஏடேதி. ப்ளீஸ் டோன்ட் க்ரை. இப்போதைக்கு நாங்கள் ராகுலையும் ஜெகனையும் வெளியே அனுப்புகிறோம். நானும் ஃபயசும் இங்கே இருக்க அந்த பேய் பிடிச்ச பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். பார்ப்போம், நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். நமக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது, ஃபயாஸ்க்கு இருக்குது. சரிடா, நீங்கள் வெளில போய் வெயிட் பண்ணுங்கள் காரில். நான் அப்துலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், சேஃபாக இருங்க. சரிடா, அவனுக்கு எதாவது வாங்கி கொடு, கடையில் கூட்டு போய் பார்த்து உஷாராக கொடுமா. நான் வரவா எல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்கோம். கூட்டு. ஆமாம், என் நைட் விஷன் கேமரா வச்சுருந்தோம்ல ஜாக்கு. ஆ, இங்கே நைட் விஷன் இருந்துச்சா? எங்கே எங்கயா? ஏ, அங்கே இருக்கா பாரு, இது பார்க்குறேன். கன்ஃபார்ம் அங்கே தான் இருக்கும், எனக்கு தெரியும். ஆமாம், ஏ ஆமாம், நான் இங்கே இருக்குடா. ஓகே ஓகே, நான் எடுத்துக்கிறேன் போ. சரியான கேமரா பைத்தியம் பிடிச்ச பேயாக இருக்கும் போலியாது. ஓகே, வரல நீ போ. ஆனால் அந்த பொம்பளை பார்த்தியா, ராகுல ஒன்றுமே பண்ணலை.
நாம வந்து என்னமோ நினைச்சோம். ஆக்சுவலா அவன் ஜெகன் தான் பயந்தானா? ஆக்சுவலா ஆடியோ నేను మీకు ఇప్పుడు లాస్ట్గా ఒక టూ ఇంపార్టెంట్ క్వశ్చన్ అడుగుతాను. దానికి మీరు రెస్పాన్స్ ఇస్తే నేను మీకు హెల్ప్ చేసేదానికి పాసిబిలిటీస్ ఉంది. నా కడిసి అవ్వకిట్ట రెండు ముఖ్యమైన కేళ్ళు కేకరా, అది మట్టు నీకు బదిలి చూడ. ఉంగ ఇంత ఫస్ట్ ఫ్లోర్ల అడచి వచ్చిరుకాంగా? ఉంగల ఇంత ఫస్ట్ ఫ్లోర్ల అడచి వచ్చిరుకాంగా? మీరు ఆన్మ ఇక్కడ ఈ ఫస్ట్ ఫ్లోర్లో ఉందా? ఆమా ఫస్ట్ ఫ్లోర్ లెంగ. ఓ మై గాడ్, కరెక్ట్ ఆ సైడ్లో సౌండ్ వద్దు. మీరే సౌండ్ వేసిందా? మీరు ఇక్కడే ఉన్నారా ఈ సైడు? నీ ఇంకదా ఇరికీంగా అంత పక్కన దా సత్తం పోరీ ఇంత పక్కన దా ఇరికీంగా? ఆమా ఫక్ ఇది కండుపిడికిరదు గైసార్ వడి ఇల్ల నంబ ஒரு ரூமா போயிட்டு தேடுவோம். கண்டிப்பாக ஆனால் இடனாக தான் இருக்கும். நிறைய பேர் பேயினால் மனுஷங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினச்சி பயப்படுவீங்க, ஆனால் பாருங்கள் பேய்க்கே மனுஷங்களுக்கு நல்லா பிரச்சனை வருது. நம்ம கூட டூ ஆர் டைன்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோலையும் அதே மாதிரி தான், ஒரு கர்ப்பிணி பெண்ணோட ஆன்மாவை பயன்படுத்தி அவங்க நிறைய பிளாக் மேஜிக்லாம் பண்ணி நிறைய பேருக்கு சூனியம் வைக்கிறது இல்லை அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பூர்த்தி பண்ணிப்பாங்க. இது வந்து மூட நம்பிக்கை தான், ஆப்வியஸாக நான் இதை ப்ரொமோட் பண்ணல. பட் ஸ்டில் இது எல்லாம் கேட்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும் தோணுது இல்லை, அதுக்காக தான் ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். பட் நான் இதை சீரியஸாக தான் பண்ணுறேன், ஏன்னா அந்த வாய்ஸ் இன்னும் என் காதில் கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு எந்தளவுக்கு கேட்டிருக்குன்னு தெரில, தேம்பி தேம்பி அளவுற சத்தம் கேட்குது, இப்போ கூட கேட்குது, தூரத்தில் ஏதோ அழுதுட்டுருக்கு. அதுவும் அந்த கீழே ஒரு ரூமில் குழந்தையோட சத்தம் எனக்கு கேட்டுச்சு, குழந்தை அழுகிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. கேட்குதா? கேட்குதா உங்களுக்கு? இருக்கு நான் ஃபோன். கேட்குதா கேஸ் உங்களுக்கு? சில வருஷங்களுக்கு அப்புறம் ஏதோ 10 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் இந்த இடத்துக்குள்ள போய் ஏதோ பூஜைலாம் பண்ணி ஜின் இந்த இடத்துல ஏவி விட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்த நிறைய பில்லி சூனியம் ஏவெல்லாம் அங்க நடக்கிறதா கேள்விப்பட்டோம். இது மட்டும் இல்லாம அமாவாசை நேரங்கள்ல அந்த பில்டிங்ல நிறைய நெருப்பு மாதிரியான உருவங்கள் தென்படும், நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இந்த இடத்துல நடக்க இந்த ஊர் மக்கள் பயந்து யாருமே இந்த இடத்துக்குள்ள போகிறது இல்ல. இன்னொரு முக்கியமான சம்பவம் இந்த இடத்த பத்தி என்னன்னா, இந்த பில்டிங்கை சுத்தி நிறைய திருநங்கைகள் இருப்பாங்க. சில மாதங்கள்ல அந்த திருநங்கைகளே இந்த பில்டிங்ல பேய் பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல யாராவது இவங்க முன்னாடி போனா அவங்களையும் தாக்க முயற்சி பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஜின்கள் தான் இவங்க உடம்புக்குள்ள புகுந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதா சொல்றாங்க. காலை நேரங்கள்ல இந்த மாதிரியான திருநங்கைகளை இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனது நானே பல தடவை பார்த்திருக்கேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அந்த இடம் பக்கமா நீங்க போயிடாதீங்க. நெருப்பு
குரூப் எழுதி வச்சிருக்கோம், நீங்க அதனால பயப்பட வேணாம், தைரியமா எஞ்சி நீங்க உட்காருங்க, நாங்க கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொன்னா கண்டிப்பா உதவி செய்யும். இந்த நெருப்பு வந்து உங்க பாதுகாப்புக்காக தான் வச்சிருக்கோம். மீரு மாக்கு கேமரா ஓடி, கேமரா ஓடி. மீரு மாக்கு ஏன்னா செப்பாலே தாங்களை ராசி செப்பச்சுமா செப்பாரா ப்ளீஸ் எனக்கு இக்கட எண்ணி ஜின்னு உந்தி మీరు దాంట్లో రాయొచ్చు. ஒரே நிமிஷம், அங்கிருந்து அந்த அழுவு சத்தம் கேட்டுச்சு, அங்கே மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் நம்ம கேமரா எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹலோ அம்மா, பாப்பா நீங்க தான் அழுவுறீங்களா? பாப்பா மீர் ஏடுச்சுனார் அப்படு அண்ணன் நேன் உண்டானு மீக்கு ஹெல்ப் சேஸ்தானு, மீர் ஏடேசுதி நாக்கு கஷ்டங்கா உந்தி, நீங்க அழுவுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதிரி கூட இந்த நிலமை வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நீங்க இந்த மாதிரி இறந்துருக்க கூடாது தான், யாருக்கும் இந்த மாதிரி சாவு வரக்கூடாது, உங்க ஆன்மா வச்சு நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட்ல பாருங்க. ஹலோ அம்மா, அக்கனே வச்சே நீ வஸ்தானோ, எக்கட உன்னாரு? இதில் எங்கன்னு போயிட்டு நான் கண்டுபிடிப்பேன், தனியாகும் எஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த கோட்டம். இட்ஸ் ஈஸியர் டு லூஸ் டைம் தென் டு ரிகவர் இட், கரெக்ட் தான். ஓகே நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுவோம், போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு சீக்கிரம் வருவோம். கைஸ் இந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா ரூமே நம்ம ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஒரே இடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது, கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கும். நேற்றே நான் கொஞ்ச நேரம் தேடி இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பேன். పట్టుకొని ఉంది దానికి, అది తెలుగులో మేము రాస్తాయి అందుకే నేను పిలిచినాయి. తెలుగు రాస్తా? తెలుగు రాస్తుంది. మేము కొంచెం క్వశ్చన్ అడుగుతాం. ఈ జగమే యాక్చువల్ ప్రాబ్లం క్యా హై? ఓకే
అక్కా ఇక్కడ అసలు ఏముంది ఎందుకు ఏం ప్రాబ్లం ఉంది మీరు ఎందుకు తిరుగుతున్నారు ఇక్కడ అసలు ఇక్కడ ఏం జరుగుతుంది చెప్తారా ఏమబ్బు నా ఇది గర్భిణీ స్త్రీకి హెల్ప్ చేయండి అంటున్నాను అన్న యో కరెక్ట్ గర్భిణీ మీన్స్ ఆ యా 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 అప్ప ఉంది పో సిరిసిరి గర్భిణీ పెన్నా పెన్నా వీరు గర్భిణీ పెన్నా ఇదిగా అబ్బనన్న ఇప్పుడు ఆ గర్భిణీ స్త్రీ ఎందుకు ఉంది ఇక్కడ తనకి ఏం కావాలి తన ఏమైనా హెల్ప్ కావాలా తనని ఏదో ఒకటి హెల్ప్ చేయండి తన ఆత్మని విముక్తి చేయండి అంటుంది అంత అంత గర్భిణీ పెన్నోడ ఆన్మ వంద శాంతి అడిగను అని చెల్లుదాం శాంతి ఆన్మ అని వర్దాం సఫర్ అవుతుంది నా అసలు ఏంది నా దానికి సంబంధించి ఏంది ఇక్కడ ఏం జరుగుతుంది అడా అడ ఎన్నని చెప్పును ఏమని చెప్పును இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய விதமான பேய் கதைகள் இருக்கு. அந்த பில்டிங்ல இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்களோட டெட் பாடிய சில நாட்களுக்கு பிறகுதான் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அது கூட இருக்கிறதாகவும் அந்த குழந்தையோட ஆத்மாவும் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த காலேஜ் பக்கத்திலே ஒரு பெரிய ஹைவே ரோடு இருக்கு. கரெக்டா அந்த காலேஜ் கேட்டு பக்கத்திலே ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல இறந்து నేను ఇప్పుడు మీకోసమే ఇక్కడ ఉన్నాను. ఇప్పుడు దాన్ని సెర్చ్ అయిపోతాను. మీ వల్ల నాకేం అవదు కదా. ఎస్ ఎస్ உங்களால் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். உயிரிய பணையை வச்சு கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அழுவாதீங்க, தயவு செஞ்சு அழுவாதீங்க. நீங்கள் அழுது என்ன அழ வச்சிட போகிறீங்க. டேய் சத்தியமாக எதிரி கூட இந்த நிலமெல்லாம் வரக்கூடாது. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ வருஷம் பேவிட எடுத்துருக்கோம். அப்படி எது தெரியுமா, ரொம்ப எமோஷ்னலாக ஹெவியாக இருக்கும். அவங்க சாக போகிறாங்கன்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு அல்பாய்ஸில் இறந்து போயிருப்பாங்க. அண்ட் அவங்க குழந்தையோட மரணம், அப்பாவோட மரணம், அம்மாவோட மரணம், நம்ம எமோஷ்னலாக ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிருப்போம்ல, அவங்க இறந்து போகும்போது அதை தாங்கிக்கவே முடியாது. இதுவே வயசான காலத்தில் இறந்து போகிறாங்கன்னா கூட இட்ஸ் ஓகே. அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. அவங்க சாவு சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நினைப்போம். பட் நிறைய கனவுகளோட நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. திடீர்னு இறந்து போகும்போது எப்படி இருங்க வச்சு பாருங்கள். கஷ்டம். சாவரத்தை பற்றி என்னையுமே நான் நினச்சி பார்க்க மாட்டேன். நம்ம வாழ போகிறது ஒரே வாழ்க்கை தான். அதனால் இருக்கிற வரைக்கும் எவனுக்கும் துரோகம் பண்ணாமல் நிம்மதியாக நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக நாளும் கூட வாழ்ந்துட்டு போயிடணும். இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் தோணுது. இறந்து போயிட்டு இப்போ நம்ம அதை தேடி போவோம். பேக்கில் எங்கேயே வச்சுட்டு போகிறேன். ఎక్కడుంది గర్భిణీ స్త్రీది అంటే ఇప్పుడు ఇన్ని రూములు ఉన్నాయి కదా, ఒక పలానా రూమ్ అని ఏదైనా ఉందా తెలుసా మీకు? అతను రాస్తారా ఏ రూమ్లో ఉందా? ల్యాబ్ అండబ్ కరెక్ట్. అదా 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 అంత లాస్ట్లో ఇరుకు. మేము స్టార్టింగ్లో కూడా అంకదా కెమెరా వచ్చిందాం. ఇప్పుడు లైట్ వేస్తున్నాం కదా, అటుపక్కే ఉందా ల్యాబ్? నమ్మ అంగే పోయి పాత్తుకోవల. ఒక టూ మినిట్స్ వెళ్ళి చూసుకో, టూ మినిట్స్ వెళ్ళి చూసుకో. మేము అక్కడికి వెళ్ళి చూసేసి ఓకే 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 ఫైస్ పాత్తుంది లావా అన్నా. நான் லாஸ்ட்டாக இங்கே வந்தப்போ எனக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போனீங்கள, இங்கே தான் நான் இருக்கேன் இங்கே வான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ என் முன்னாடி வந்து
உங்களோட அஸ்தி எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியப்படுத்த முடியுமா? நேன் லாஸ்ட்கா வச்சினப்பு இக்கட மீரு நான் முந்து வச்சு இக்கட தான் நேன் உண்டானி చెప్పినారు కదా ఇండైరెక్ట్గా అలా సేమ్ అలానే ఇప్పుడు మీరు రావచ్చు కదా నా ముందుకు లేకపోతే మీ రూమ్ ఎక్కడ ఉంది మీ అస్థి ఎక్కడ ఉంది అని నాకు చెప్పండి ఐ నో యు కాన్ స్పీక్ బట్ ఐస్ తెలుగులో ரொம்ப కష్టమా இருக்கு ఐ యామ్ స్ట్రగ్లింగ్ బట్ உங்களுக்கு புரிஞ்சா போதும் பாப்பா இப்படி வஸ்தாரா நான் முந்து நேன் ஆட்லாத்தான் மீதோ எதுக்கு இது பண்றோம் பொட்டலம் கட்டுறேன் பேர் சொல்லி ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொன்னார் அதை வந்து இந்த மாதிரி நல்ல வாசனை தரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி பச்சை கிளாத்தை வச்சு முடிவு பண்ணோம்னா ஒரு ஜின்னு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம உதவி பண்ணும் நீ வேற கர்ப்பிணி இதை வேற சொன்னியா டக்குனு ஞாபகம் வந்துச்சு எமோஷனல் ஆகிட்டியா சேஃப்டிக்காக சொல்கிறேன் தெரியவா போகலாம் நம்ம அவங்கள வேறு அங்கேயே விட்டு வந்துட்டோம் அப்துல் பார்த்துப்பான்னு நம்புகிறேன் கேமரா வேறு கனெக்ட் பண்ண மாட்டோம் ஆமாம் டக்கு நைட்டு செஞ்ச மாதிரி கனெக்ட் பண்ண ஆல் ஆஃப் அ சடன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு எந்த விதமான சவுண்டும் வரல இப்போ பாப்பா நான் இப்படி நான் முந்து வச்சே நான் ஆடலத்தானு நீதோ அண்ணன்ட்டே மீக்கு சாலா இஷ்டமா மீரேனாதி நான் பிஸ்தாரா என்னை கூப்பிடுறீங்களா விளையாட்டு நான் கோசம் மீ டோர்னி மீர் ஓப்பன் செய்யச்சும் கதா பாப்பா எனக்காக இந்த டோர் நீங்கள் திறந்து விடலாம்ல அண்ணா உள்ள வந்து உங்க கூட விளையாடுவோம்ல சரிங்க பார்க்கலாம் நீங்க சிரிச்ச அழகா இருக்குல்ல நவுத்தாரா மீரு நான் கோசம் நேன் ஓபன் செய்யணும் மீரு ஓபன் செய்யணும் நேன் வஸ்தான் லோப்பல மீரு ஓபன் செய்யலதுன்ட்டு நான் ராணும் வேகமாக போகலாம் பயஸ் அது மேலே போகிறதுக்கு கர்ப்பிணி பெண்ணால தான் இங்க எல்லாமே பிரச்சனை பேசுங்க மத்த பேய் மாதிரி இதை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது
அதனால தான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன். பேய்களுக்கும் மரியாதைலாம் கொடுக்கணும். அம்மாவா? பேச கேக்குதா உங்களுக்கு? மீரு அம்மா எக்கட உంది? மீரு இக்கட ఉన్నారు? அம்மா எக்கட? ஐயோ கைஸ், கேக்குதா? கிளியரா அம்மான்னு கேக்குது. வந்துரும் வந்துருமா? வந்துரும் இல்லை வந்துரும். நான் ஸ்டார்டிங்ல வந்தேன் தனியா, அப்படியே இந்த ஒரு மூலதான் பார்த்தேன் நான். இது ஜன்னல் இந்த பக்கம். அங்கிருந்து ஒரு குட்டியா ஒரு தலை எட்டி பார்த்துட்டு போகுது. பாப்பா மீரே சூஸ்துனாரா அண்ணன்? நீங்க தான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க தானே? நீங்க தானே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஐய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்க இருங்க பார்க்கலாம். நான் ஆத்துல ஆத்தணும். நான் டே டைம்ல கூட வச்சானோ, ஃபுல் டே கூட நான் மீதோ ஆட்லாட்கொண்டு உண்டானோ. மீரு இக்கட உண்ணக்கூடாது, அதுக்கே நான் அண்ணா இந்த பாதைப்படுத்தினு. ஐயோ எக்ஸ்ட்ரீம். இப்படு மீதி அஸ்தி எக்கட உந்து அண்ணி அண்ணாக்கு செப்தாரா? மீரு எக்கட உன்னாரோ? ஓ மை காட். మీరే చేసిందా బాలో? అంకేదో అంటే ఫస్ట్ ఉండే ఇంత మరి కష్టంగా ఉంది కేటే. మేము మీకు హెల్ప్ చేస్తాం రా బిడ్డ. ఏడేద్దు, అవివాదింగ చల్లంలే ఎదు ఎదు பாதுகாப்பா இருக்கும். இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், இங்க வைக்கிறேன். அம்மா இது நீங்களா?
அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னை இப்படி சுத்த விடுறீங்களே. பாலன் இந்த பக்கம் தான் வருது பாலு. அம்மா ஃபேஸ் உங்களுக்கு கேக்குதா? ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு, கனெக்ட் ஆகுது. எந்த அம்மாவுக்குமே எந்த குழந்தைக்குமே இந்த நிலைமை ஒரே கூட. ஒரு வேளை எங்கே இருக்குமோ? பால் இதை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. குழந்தை நமக்கு சொல்லுதோ எதுக்கும் பார்த்துருவோம். நான் இது வரைக்கும் துரும்புக்குள்ள வந்ததே இல்லை. பாத்ரூம் இது கைஸ். ஆக்சுவலாக ஜின்கள்லாம் இந்த மாதிரி கைவிடப்பட்ட பாத்ரூமில் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் பிளாக் மேஜிக் வைப்பாங்கள்ல, அதுவுமே பாத்ரூமில் வைப்பாங்க. ஸோ மேபி பாத்ரூமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல பாரு. நான் அப்துல் கால் பண்ணி கேட்குறேன். அந்த பொண்ணு ஏதாச்சும் எழுதுதான்னு பார்ப்போம். அந்த ஆன்மா சாந்தியோட ஏதாச்சும் வழி இருக்கா? இங்கே இருக்க ஜின்கிட்ட இருந்து எப்படி இதை காப்பாற்றுறது? இந்த ப்ரெக்னன்ட் லேடியோட ஆன்மானால அந்த ஜின்கள் எப்படி இருக்கா? ஒன்றும் புரியல. கால் பண்ணுறேன் அப்துல். அம்மாயி நார்மல் ஆயிருந்தா? இப்படு ஈ ப்ரெக்னன்ட் லேடி அம்மா பண்ணி தெரிஞ்சுக்கதா? அது இப்படி வந்து அம்மா அம்மா வந்து வச்சுருந்து இப்படு தானிக்கு ஏமனா இது இருந்தா தானி ஆத்மா ஆத்மா எக்கட எட்ல இது சரி செய்யுது நீ அது அடிக்க சொல்றவா? அதுக்கும் நீ அது ராயமன் சொல்லு. வீடியோ ரெக்கார்ட் அவ்வளோ இருந்தால் கூட பரவாயில்லது, பின்ன சொல்லு. என்னன்னு ஐயோ ரத்தம் அதெல்லாம். என்ன வேணும் உங்களுக்கு? யார் இது? ஏ பாப்பா, அம்மா அம்மா உங்களை தான் காப்பாத்துறேன்மா. உங்களுக்காக தான் வந்திருக்கேன். என்ன எதுவும் பண்ணாதீங்க. ஐயோ ஃபக் ஆஃப். ஐயோ ஓ மை காட், ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்குள்ள வந்தோடனே சவுண்ட் நிறைய கேட்க ஆரம்பிக்குது. பேசுது கிட்டக்க நான் போக 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 ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது. நான் போகிறேன்.
எவ்வளோ பெரிய வெடி எடுத்திருக்கோம், இதை நம்ம செஞ்சு முடித்தா ரொம்ப பெருமையாக இருக்கும். எனக்கு சாட்டிஸ்ஃபைங் ஒர்க் தான் நான் பண்ணதுலேயே. அங்கே போறியா? வழி கட்டுதா? எந்த இடத்த நோக்கி போகணும்னு அதுவே கட்டுதான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல இடத்துல அது எப்படி போக போறேன், பறந்து போறமாரில வேகமா போலாம். இதுதான் நம்ம எடுத்து வெடியில் வேற நேரம் ஒரு சம்பவம் இதுவாக தான் இருக்கும். சமாதி இருக்கு, மீ ரேட் எடுத்து மீக்கு நேன் ஹெல்ப் చేస్తాను. உங்க ஆன்மா சாந்தி அடிய இறந்து போன உங்களோட ஆன்மா சாந்தி அடிய உயிரோடு இருக்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மீ ஆன்மா சாந்தி ஆயதுக்கு நேனு ஹெல்ப் చేస్తాను. தலைவர் நோட் பண்ணியா, நீ அந்த சுரா சொன்ன அப்புறம் ஒரே ஒரு சவுண்ட் கூட வரல இப்போ வரைக்கும். இப்போ அந்த அஸ்தியை தொட்டு பார்ப்போம்ல, அப்போ இருக்குது பாரு வேடிக்கை. ஏன் தொட்டு பார்த்தா உனக்கே தெரியும், அது கூப்பிடுது பாரு, வா போலாம். Oh my God! Oh my God! என் கெஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. நான் நினைச்ச மாதிரி கொக்குஸ்ல தான் எடுத்து வந்து வச்சிருக்கானுங்க. மகனுங்க தெரியா பசங்களே, நீங்க நல்லா வேற இருக்க மாட்டீங்க, அது எவன் பண்ணியிருந்தாலும் செத்து போயிடுவீங்க. பார்க்கலாம், இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பலாம். ஜின்கோலோட உணவு தானே இது? ஆடுதான் நினைக்கிறேன்.
ஐயோ கண்டிப்பா வாங்கா சாத்திடுங்க கேரண்டி. இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம், இங்க இருக்க மாட்டீங்க, நீங்க நிம்மதியா இருக்கலாம் இனிமேட்டுக்கு. இனிமேட்டுக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஏசிய திங்ஸ்லாம் பேக் பண்ணுற அங்கேருந்து ஒன்றே கிளம்புற. கேசிது அப்புறமா ஃபர்ஸ்ட் வெளியே போயிருந்தேன். நான் எடுக்கிறப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா வந்து சவுண்டு. அம்மா பாப்பா கண்டிப்பா என்ன பார்த்துட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு மூலையில இருந்து. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த இடத்தையும் மிஸ் பண்ணுறேன், உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்க மாட்டீங்க. எப்படியாவது இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் சரி பண்ணுறேன். நீங்கள் நிம்மதியாக சொர்க்கத்தில் போயிட்டு இருங்க. பாய் பாப்பா, ஐ லவ் யூ ஸோ மச். பாய், ஐ மிஸ் யூ. பாய் அம்மா. பேச நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. எடுத்துட்டு போனோம் கரெக்டாக, மெயினாக அந்த பானை எடுத்துட்டு போனோம். பை கைஸ், இந்த வீடியோ நான் ரொம்ப ஸ்கிரிப்ட் அளவு நான் எடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இருக்க எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா நான் இருக்கேன். இந்த வீடியோ பிரம்மாண்டமான ஒரு லொகேஷன் நான் அங்கே வீடியோ போயிட்டு பண்ண போறேன். இந்த வீடியோ லைக் டார்கெட் 100K. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் நட்டத்து ஓட வைக்கும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த ஒரு பே வீடியோல பயங்கரமா நடத்தல உங்க எல்லாரும் வந்து பாக்குற வரையிலும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத். உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி,
அம்மாவோட பாசம் என்றைக்குமே எப்பயுமே மாறாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கடைசி காலத்தில் அவங்களோட அம்மாவை நிறைய பேர் கைவிட்டுறாங்க. அம்மாவோட அருமை அம்மா இல்லாதவனுக்கு தான் தெரியும். இந்த சீரீஸை நான் அம்மாவை பிரிஞ்சு தவிக்கிற அனைத்து மகன் மகளுக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன். நன்றி.